ஒரு நல்ல விஷயத்தை யாழ்ப்பாணத்துக்கு செய்ய ரெண்டாவது தரம் வரையும் பெறும்போதும் அரசியல்வாதிகள் முதலில் கீறிவிட்டார்கள், குத்துவது கஷ்டம் கீறிவிட்டார்கள். இனிமேல் வருகிறோன்னொன்றும் எனக்கு தெரியாது. இந்த அரசியல்வாதிகள் யாழ்ப்பாணத்தில் அரசியல் செய்யும் வரைக்கும் நான் யாழ்ப்பாணத்தில் எந்த பதவியும் எடுக்க மாட்டேன். காரணத்துக்கு தமிழர்கள் எல்லாருமே கெட்டவர்கள் என்று பொதுவாக கதைப்பார்கள். முதல் ஊடகம் வழங்கிய ஊடகம் என்னை தவறாக பாவித்து விட்டது தான் உண்மை. மலையையும் என்னை மாதிரி ஒரு மண் துளியையும் ஒப்பிடுவதற்கு படிக்காத முட்டாள் அல்ல நான். உங்களுடைய வெளிநாட்டில் இருப்பவர்கள் சாதாரணமாக விரும்புவது மெல்லிய ஒல்லி வெள்ளை பிள்ளை, நீண்ட தலைமையராக இருக்க வேண்டும் இல்லையா? அழகிய வெள்ளை நிறமான பெண்ணுக்கு வரந்து இடப்படுகிறது. என்னுடைய இருந்த காதலிகளில் பல பேர்கள் கருப்பு. கொடுக்கக்கூடிய கடைசி யூடியூப் வீடியோ இதுதான். அது நான் இவர்களுடன் சேர்ந்து செத்தாலும் அரசியலில் நிற்க மாட்டேன், அது உங்களை தெளிவாக சொல்கிறேன். எந்த தமிழ் அரசியல்வாதியுடனும் சேர்ந்து நான் அரசியல் செய்ய மாட்டேன். சாதாரணியாக இருந்த என்னை அரசியல்வாதியாக மாற்றிவிட்டார்கள். அரசியலுக்கு எனக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது. உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உலக தமிழ் உறவுகளை திரும்பி பார்க்க வைத்த வைத்தியர் அர்ச்சனா அவர்களுடனான நேர்காணலோடு நாங்கள் இணைகின்றோம். பலருடைய ஆதரவு, பல எதிர்ப்பு, பல விமர்சனங்கள் என்று அனைத்து விதமான எதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கும் வைத்தியர் அர்ச்சனா அவருடைய கருத்துக்கள், அவர் தற்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றார், மக்கள் விமர்சிக்கும் விடயங்களுக்கு என்ன பதில் சொல்கிறார் என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு இந்த நேர்காணல் மூலம் வெளிப்படுத்த இருக்கின்றோம். அது தவிர இதுவரை யாரும் அறிந்திடாத பல உண்மைகளையும் நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம். இப்போது கூட நான் பார்த்தேன், தமிழ் ஊடக மையமும் ஊடக மையம் ஜெஃப்னா ஊடக மையம் என்று ஒன்றில் ஒருவர் பேட்டி கொடுத்திருக்கார். பிள்ளையான சர்ஜரியால் எனது வைஃபினுடைய உயிர் பாதிக்கப்பட்டு விட்டது. அதுகள் வந்து இனி நாங்கள் ஒரே இடத்திலும் முறைப்பாடு செய்யலாம், மேரில் முறைப்பாடு செய்யலாம், அரசியல்வாதிகளிலும் முறைப்பாடு செய்யலாம், மக்கள் முறைப்பாடு செய்து கொள்ளட்டும். மக்கள் போராட்டத்தை முழங்கடித்தவர்கள் இனி அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள். இன்னும் ஒரு மாதத்தில் கூட இந்த சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணினா கூட சாவச்சேரி வைத்தியசாலை சந்தோஷப்படுவேன். உண்மையாகவே கவலை. ஒரு நல்ல விஷயத்தை யாழ்ப்பாணத்துக்கு செய்ய ரெண்டாவது தரம் வரையும் பெறும்போதும் அரசியல்வாதிகள் முதலில் கீறிவிட்டார்கள், குத்துவது கஷ்டம் கீறிவிட்டார்கள். இனிமேல் வருகிறோன்னொன்றும் எனக்கு தெரியாது. அப்படி என்றால் உங்களுடைய இந்த முயற்சி தோற்றுவிட்டது என்று நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? என்னுடைய முயற்சி மட்டுமல்ல, மக்களுடைய முயற்சிகளையும் இந்த அரசியல்வாதிகள் தாங்கள் ஒன்றுமே செய்யாமல் வீட்டிலிருந்து கதைத்து பணப்பட்டிகளை அங்கே இங்கே மாற்றிக்கொண்டு செய்து உடைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் மக்களுக்கு அவர்கள் செய்து சொல்லியிருக்கிறார்கள், தாங்கள் நினைப்பதுதான் மக்கள் செய்ய வேண்டுமே ஒழிய மக்கள் செய்வதை, முக்கியமாக ஸ்ரீதரன் ஐயா, கஜேந்திரன் ஐயா, சித்தார்த்தன் ஐயா, அதை விட அங்கஜன் ராமநாதனர்கள் போன்றவர்கள், சார்ஸ் நிர்மலன் போன்றவர்கள், மக்கள் இன்னத்தை சொன்னாலும் தாங்கள் நினைத்தது தான் சொல்வோம் என்றதை செய்வதும் என்றதை நிரூபித்திருக்கிறார்கள். இவர்களை எலெக்ஷனில் மக்கள் வடிவாக பார்த்து கொள்கிறார்கள், அவ்வளோதான். இவர்கள் எல்லாத்தினுடைய அரசியல் வென்று விட்டது, மக்கள் தோற்றுவிட்டார்கள். மக்கள் இதை இன்றைக்கு அதை வலுவாக விளங்கிக் கொள்கிறாரோ அன்றைக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு அடுத்த எலெக்ஷனில் பிரச்சனை இருக்கிறது. அதில் என்ன கவலை என்றால், இன்ஜினியர் மோட்டரை கொண்டு வைத்து விட்டு இங்கே வாடகைக்கு வைத்து விட்டு ஒரு சில பேரும், ஒரு சில பேர் இப்போது வைத்தியசாலை நன்றாக இயங்குகின்ற ஒரு சில பேரும், சித்தார்த்தன் அவர்கள் இன்று டி அந்த மீட்டிங்கில் நொதன் டயலக்கில் வந்து சார்ஸ் நிர்மலநாதன் மன்னர் பாராளுமன்ற உறுப்பினர், இவர்கள் எல்லாம் தமிழிலே பொழிகிறார்கள். எனக்கு தமிழ் நன்றாக தெரியும். தமிழுக்கு ஓலவிலுக்கே இலக்கியமே எடுத்து தமிழுமே எடுத்து நைனேபி எடுத்து நான், பட் எங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்ஸ்ன்றது சரியான முக்கியம். ஸ்ரீதரன் ஐயா அவர்கள், எங்கள் தமிழ் நாட்டிலே தமிழ் திருநாட்டிலே இன்றைக்கு ஆடி கூழ்பிறப்பு, ஆடி நெல்ல நாளன், இது வந்து ஒரு சுகாதாரம் சம்பந்தமான ஒரு மீட்டிங், அதில் நீங்கள் ஆடிக்கூழ் நாட்களை பற்றி ஐயாவுக்கு நாங்கள் ஆடிக்கூழ் கொடுத்துருக்கலாம் என்று கதைப்பது என்பது அவ்வளவில் தான் எங்களுடைய அரசியல்வாதிகள் இருக்கிறார் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளங்குகிற லாங்குவேஜில் சொல்லணும் என்றால், அதாவது வந்து மொழியில் சொல்லணும் என்றால், அவருடைய மொழியிலே சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். சொல்ல தெரியாவிட்டால் சொல்ல பழகி கொண்டு வரணும். எனக்கு தெரியவில்லை இவர்கள் எவ்வாறு பாராளுமன்றத்தில் எங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறார் என்றது. எனக்கு பார்க்கும்போது சில நேரம் யூடியூப்பில் வரும்போது நான் கத்துவதை நான் கண்டிருக்கிறேன். அப்போது அவர்கள் நான் நினைக்கிறேன் ஒருத்தரும் இந்த டிரான்ஸ்லேட் மைக்கை போட்டு பார்க்க மாட்டார்கள்னு நினைக்கிறேன். மற்றவர்கள் எல்லாம் அந்த நேரம் நித்துறை கொள்வார நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, எனக்கு தனிப்பட்ட கருத்து இது பார்த்தீங்கன்னா, மக்கள் நகரத்தில் எனக்கு தனிப்பட்ட கருத்து, இவர்கள் அடுத்த முறை பாராளுமன்றம் போனால் மறுபடியும் ஒரு சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை இருக்கும். ஆனால் அர்ச்சனா திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு நான் வரவே மாட்டேன். நான் இந்த அரசியல்வாதிகள் யாழ்ப்பாணத்தில் அரசியல் செய்யும் வரைக்கும் நான் யாழ்ப்பாணத்தில் எந்த பதவியும் எடுக்க மாட்டேன். அப்படி என்றால் உங்களுக்கு அரசியல்வாதிகளோடு தான் கோபம் இருக்கு? இல்லை, இந்த மக்கள் போராட்டத்தை சார்ந்த வைத்தியர்களோடு
வைத்தியர்களோடு எந்த கோபமும் இல்லை. அப்படி என்றால் ஒரு ஊடகத்தில் நீங்கள் நேர்காணல் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது சத்தியமூர்த்தி வைத்தியர் அவர்களை நேரலையில் இணைத்த போது அவர் தொடர்பில் துண்டித்து விட்டார் என்ற உடன் உங்களுடைய அது என்னென்றால், சாதாரணமாக காகங்கள் எல்லாம் கருப்பு தான், அதுக்காக கருப்பானவை எல்லாம் காகங்கள் இல்லை. இவர்கள் வைத்திய அதிகாரிகள், அதாவது வைத்திய என்ன சொல்ற டிரெக்டர்ஸ். இப்போ வைத்தியர்கள் இப்போ நாங்கள் சொல்லுவோம், உதாரணத்துக்கு தமிழர்கள் எல்லாருமே கெட்டவர்கள் என்று பொதுவாக கதைப்பார்கள். அப்படி என்றால் 100% தமிழர்களும் கெட்டவர்களாக இல்லை. அதே மாதிரி வைத்தியர்களில் கிட்டத்தட்ட ஒரு 5% ஆக்கள் வந்து காசு உழைக்கிறது என்னங்களாம், 95% ஆக்கள் நல்ல வைத்தியர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய அடிப்படை சம்பளம் ஒரு 55,000 ரூபாயும் இருக்கிறதாலையும், சாதாரணமாக உங்களுடைய வருமானத்தின் 10% கூட ஒரு வைத்தியருடைய அடிப்படை சம்பளம் இல்லை, 55,000 தான் அடிப்படை சம்பளம். அப்படி என்றால் சத்தியமூர்த்தி வைத்தியருடன் உங்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட விரோதங்களும் இல்லை என்று சொல்லுங்கள். இருக்கின்றது, இருந்தது, இருக்கும், அது 100% இருக்கும். அது ஏனென்றால் எப்போதென்றால் நான் 2018 2021 செய்கின்ற போது, இதே சாவச்சேரி வைத்தியசாலையினால் வேலை செய்கின்ற போது, குப்பைகள் கூலங்கள் எல்லாமே, அதாவது ஜூரின் பேக்ஸ், கதீட்டர்ஸ், கனியூலாஸ் எல்லாமே குவார்டர்ஸுக்கு பின்னால் போட்டு எரிபடும். ஒரு இன்சினரேட்டர் இல்லை. அப்போது நான் இருந்த வைத்தியர் தயாரணியுடன் நான் பிரச்சனை பட்டிருக்கிறேன். அப்போது இவர்கள் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு 21 கடிதங்கள் அடித்திருந்தார்கள். அதாவது நான் மீட்டிங்களில் கூட சொல்லியிருக்கிறேன், குப்பையை இப்படி, அதாவது ஒரு இன்ஸ்டலேஷன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கூட இல்லாமல் செய்கிறார்கள் என்று. பிரச்சனை இப்பொழுது உங்களுக்கு ஆரம்பிக்கவில்லை, ஏற்கனவே உங்களுக்கு? நான் வருவதற்கு முன்னமே நான் உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கிறேன், வடக்கு மாநிலத்தில் உள்ள அதிகாரிகள் தான் தங்களுக்கு வர உங்களை அங்கே போட வேணாம் என்று சொல்லி டாக்டர் அத்தப்பத்து சொல்கிற வீடியோக்கள் நம்ம வாய்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துருக்க வேண்டும். இவர்கள் நான் வருவதை விரும்பவில்லை, அதுதான் உண்மை. 2009 இறுதி யுத்தத்தின் போது நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். 2009 நான் யாழ்ப்பாணத்தில் மெடிக்கல் ஃபேக்கல்டியில் படித்துக் கொண்டிருக்கிறேன். 2008-2023 பிரபாகரன் செத்து விட்டார் என்று சொல்லி வீடியோ, உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, உங்களுக்கு எத்தனை வயசும் தெரியவில்லை, அந்த கடைசி அடிபாட்டு நேரம் பிரபா, அதை வந்து நாங்கள் ஒரு சிங்களவர்களுடன் சேர்ந்து ஹில்டா ஹோல், அதாவது கேண்டீன் ஹோலில் ஒரு சின்ன டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது நியூஸ் சொல்கிறார்கள், பிரபாகரன் முடிந்து விட்டார் என்ற உடனே எல்லாரும் சிங்களவர்கள் எல்லாம் ஆரவரித்து கைதட்டி எங்களுக்கும் கைது அந்தார்கள். அதற்கு பிறகு இன்னொரு 20 நிமிஷத்தில் அது பிரபாகரன் அல்ல என்று ஒரு வீடியோ போட்டு விட்டார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு 20 பேர் திருப்பி கத்தி கை கொடுக்க வலிக்கிட அவர்கள் எல்லாரையும் திரத்தி திரத்தி அடித்தார்கள். நாங்கள் ஓடி போய் குவார்டர்ஸ் கட்டிலுக்குள்ளேயும் அங்கேயும் இங்கேயும் ஒழித்து அதுக்கும் சிங்கள நண்பர்கள் தான் காப்பாற்றினார்கள், அந்த நேரமும் காப்பாற்றினார்கள். அந்த நேரத்தில் நான் அங்கே இருந்தேன் பேரதினியில். அவ்வாறான புலிகளின் தலைவரோடு உங்களை ஒப்பிடுகிறீர்கள் என்று சொல்லி ஒரு கருத்தும் விமர்சனமும் முடிந்திருக்கிறது, அதற்கு உங்களுடைய பதில்? இப்போது அவர் சார்பான இந்த அழுக்கடை அரசியல்களை நான் செய்வதில்லை. நான் நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக்கில் பார்த்தால் தெரியும். அப்படி என்றால் நீங்கள் அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் எடுத்த முடிவை புலிகளின் தலைவர் ஏற்றிருக்க வேண்டும், அவர் ஏற்காதது அவர் விட்ட தவறு என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். புலிகளின் தலைவரை தவறு என்று கூறியதை தமிழ் மக்கள் அதை ஒரு எதிர்ப்பான கருத்தாக பார்க்கின்றார்கள். இதற்கு உண்மையான கருத்தை சொல்வதா இருந்தால், நம் முதன்முதல் ஊடகம் வழங்கிய ஊடகம் என்னை தவறாக பாவித்து விட்டார், அதுதான் உண்மை. அவர்கள் வந்து எனது சில விஷயங்களை வந்து சொல்லித்தந்தார்கள் இவ்வாறு சொல்லுமாறு. அதை நான் ஊடக அனுபவம் இல்லாத காரணத்தினால் அவ்வாறு சொல்லியிருக்கிறேன். அது நான் சொல்லி நான் கடவுள் இல்லை என்று சொல்லி. அப்படி என்றால் நீங்கள் புலிகளின் தலைவரை தவறு என்று சொல்லவில்லை? அவ்வாறு சொல்லவில்லை. அது சம்பந்தமான டொப்பிக்கை நான் கதைத்திருக்கக்கூடாது, என்னுடைய தவறு தான். பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்கொள்கிறேன், நான் கடவுள் அல்ல, தெரியாமல் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். ஆனால் அந்த முஸ்லீம்களை வெளியேற்றுவது சம்பந்தமாக ஒரு பொது ஊடக சந்திப்பில் அவர் சொன்னபடியாம் இது ஒரு துன்பியல் சம்பவம் என்பது, அதே தான் நான் அப்படியே சொன்னேன். அண்டன் பாலசிங்கம் அவர்கள் கொடுத்த பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறார்கள், வடக்கு கிழக்கை இணைந்து ஒரு முதலமைச்சராக எடுப்பது உசிதம் என்று அவர்கள் கொடுத்த பேட்டியை நான் பார்த்துருக்கிறேன், அதைத்தான் சொன்னேன். மற்றபடி ஒரு மலையையும் என்னை மாதிரி ஒரு மண் துளியையும் ஒப்பிடுவதற்கு படிக்காத முட்டாள் அல்ல நான். கிட்டடியில் கூட கிழக்கு மாநிலத்தில் துரோகம் செய்த கருணாம்மான், பிள்ளையம்மான் அவர்களின் பயப்படாமல் போடுங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்களுடைய ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கிறது, அர்ச்சுனா டாக்டரை கவனமாக இருக்கோம் என்றது நம் மரணச்சுவதாக எனக்கு முதலே அறிவிக்கப்பட்டது சிஐடியினால். நான் அதை பற்றி கவனம் எடுக்கையில் இப்போ உங்களுடைய கலையகத்துக்கும் நான் தனியாக தான் வந்திருக்கிறேன். எனக்கு அவர் அவர்கள் காட்டி கொடுத்து இல்லாமல் பண்ணவர்களுக்கு என்ன இல்லாமல் பண்ணதுக்கு மனதியாக கணக்காகாது, எனக்கு அதை பற்றி பிரச்சனையும் இல்லை. இன்னும் ஒரு விடையும் அந்த நேர்காணலில் தான் நீங்கள் கூறுகின்றீர்கள், உங்களுடைய கல்விக்கும் உங்களுடைய அழகுக்கும் சீதனம் பெற்று திருமணம் செய்து கொள்ள முடியும், வடிவான பெண்ணாக இருந்தால் 1 கோடி, கருப்பான பெண்ணாக இருந்தால் 2 கோடி சீதனம் வேண்டும்.
போகலாம் என்று சொல்லியிருந்தீர்கள். அதில் தமிழர்கள் பொதுவாகவே கருப்பு நிறமுடையவர்கள், வெள்ளைக்காலம் தமிழர்கள் பொதுவாகவே மேலத்தேவர்களோடு ஒப்பிடும் போது தமிழர்கள் எல்லோருமே நிறம் குறைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படி என்று சொன்னால் அவர்கள் கூப்பிடுவார்கள். எங்களுடைய நிறம் அழகான ஒரு நிறம், அப்படி அவர்கள் ட்ரிப் வந்து இந்த வெயில்கள் காயக்கூடிய காரணம். ஆம், அதனால் கருப்பான பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் எல்லாம் 2 கோடிக்கு மேல் சீதனம் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலவுவதாக உங்களுடைய அந்த பதிலில் வெளிப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக உங்களுடைய கருத்து? ஒரு வடிவாக ஒன்று விளங்கணும். சமூகத்தில் நடக்கின்ற விஷயங்களை நாங்கள் என்னதான் மூடி மறைத்தாலும் அது மூடி மறைக்க இயலாது. ஒரு கல்யாண புரோக்கரை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு சொல்லுவார் இந்த பிள்ளை சிம்பிளாக வெளிநாட்டுக்கு இழுக்கும் என்று வசனங்களை பாவிப்பதில்லையா? எங்களுடைய வெளிநாட்டில் இருப்பவர்கள் சாதாரணமாக விரும்புவது மெல்லிய ஒல்லி வெள்ளை பிள்ளை, நீண்ட தலைமையராக இருக்க வேண்டும் இல்லையா? ரைட், இது எங்களுடைய சாதாரணமான சமூகத்தில் இருக்கிற ஒரு பொது கண்ணோட்டம். அதை நாங்கள் அதான் சொன்னேன், நான் கடவுள் அல்ல. நான் அப்படியான கேள்விகள் கேட்கும்போது நான் தப்பண்டு சித்தாந்தங்கள் காய்த்திருக்க வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சி மாதிரி ஏதாவது கருத்துக்களை தெளிவித்து கொண்டு நான் சாதாரணமான இலங்கை தமிழன். இல்லைங்க, எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே எந்த ஒரு கல்யாண புரோக்கரை ஏதாவது .com போனால் அழகிய வெள்ளை நிறமான பெண்ணுக்கு விரந்து இடப்படுகிறது, பொது நிறமான பெண்ணுக்கு அப்படித்தானே போடுகிறோம் நாங்கள். அது எங்களுடைய சமூகத்தினுடைய இது. அது நாங்கள் மறைத்தாலும் அதை பூசணிக்காயில் மறைக்க முடியாது. அப்படி என்று சொன்னால் அந்த தவறு என்று சொல்கிறேன் எனக்கு கருப்பு பிள்ளைகளை தான் பிடிக்கும். அது சொல்கிறது அட்ராக்ஷன் என்று சொல்லி சொல்கிறார். அதாவது வந்து உயரமான ஆக்கள் கட்டியானவர்களை தான் விரும்புவார்கள், கருப்பானவர்கள் வெள்ளையானவர்களை தான் விரும்புவார்கள், படித்தவர்கள் படிக்காமல் அப்பாவியலாக இருக்குது. அது வந்து எங்களுடைய அது செய்யப்பட்ட ஆய்வு. அதாவது இதிலிருந்து உங்களுடைய பதில் அவ்வாறு வந்ததற்கு காரணம் எங்களுடைய சமூகம் அவ்வாறு தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். எங்களுடைய சமூகத்தில் அதை இல்லாமல் பண்ண வேண்டும், ஆனால் இல்லாமல் பண்ண முடியாது எங்களால். வளமையாக நாங்கள் ஒரு இடத்தில் போகும்போது ஒரு வடிவான ஒரு ஆண் நின்றால் நீங்கள் அவரை பார்ப்பீர்களா, அல்லது என்னை மாதிரி வடிவில்லாத ஒரு ஆள் நின்றால் பார்ப்பீர்களா? இப்போது உங்களால் பதில் செல்ல முடியாமல் இருக்கின்ற அதே காரணம் தான் இந்த சமூகத்தில் புறையோடி இருக்கிறது. மற்றபடி இதில் ஒரு பிழையும் இல்லை. நான் சொல்வது அதுக்கான கருப்பான பிள்ளைகள் எல்லாம் கூடாது என்று சொல்லி பெண்ணியம் கதைக்கக்கூடாது. என்னுடைய இருந்த காதலிகளில் பல பேர்கள் கருப்பு, ஒரு சில பேர் தான் வெள்ளை. நீங்கள் அப்படி என்றால் காதலிகள் என்று சொல்லிவிட்டீர்கள். காதலிகள் என்றால் நீங்கள் பெண்களை மதித்திருக்கின்றீர்கள், அதனால் தான் நிறைய பெண்கள் உங்களை காதலித்திருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்க உங்களுடைய முதல் மனைவியுடனான விவாகரத்து, அவருக்கு நீங்கள் அடித்து துன்புறுத்தியதற்கான ஒரு விமர்சனங்கள் வந்திருக்கிறது. அவரை நீங்கள் அடித்ததால் அவர் வைத்தியசாலையில் பாதிக்கப்பட்டிருந்தார், அவரை நீங்கள் துன்புறுத்தியதால் தான் உங்களுக்கு விவாகரத்து நேர்ந்தது என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பாக உங்களுடைய கருத்து? அப்படியாயின் பிள்ளையினுடைய ஹஸ்டடியை என்னிடம் தந்திருக்க மாட்டார் நீதவான். அப்படி என்றால் நீங்கள் உங்கள் மனைவி அடிக்கவே இல்லை என்று சொல்லுங்களா? பிள்ளையினுடைய ஹஸ்டடி என்னிடம் தான் இருக்கிறது. நீங்கள் அப்ப உங்களுடைய மனைவிக்கு வன்முறையை பயன்படுத்தவில்லையா? மனைவிக்கு வன்முறையை என்னுடைய எங்களுடைய அப்பா எனக்கு தெரிய ஒரு நாளும் எங்களுடைய அம்மாவுக்கு அடித்தது கிடையாது. அதே மாதிரி அண்ணாமாரையும் அப்படி வளர்ந்து பழக்கினது இல்லை. எங்கள் மேக்சிமம் முடிந்தால் காரை எடுத்துக்கொண்டு போய்விடுவேன், போய் 2 நாளைக்கு வர மாட்டேன் வீட்டில். அதையும் ஆளும் கூடினால் 2 வசனங்கள் பேசி விடுவேன். அதையும் விட அடித்தது என்று சொல்வது சில நேரங்களில் பேசும்போது தள்ளி விட்டுருக்கிறேன், உண்மையை சொல்ல வேண்டும். அதை விட அடித்ததென்று சொல்வதற்கு யாரோ சொல்லியிருக்கிறார்கள் என்றால் வதந்தியாகத்தான் இருக்குமா நினைக்கிறேன். நான் ஜோதித்து பார்க்கிறேன், அடித்திருக்கிறேனா என்று எனக்கு தெரிய அப்படி ஒரு ஞாபகம் இல்லை. இப்பொழுது சட்ட நடவடிக்கைகள், நீதிமன்றத்தின் கேள்விகள், போலீஸுக்கு நீங்கள் செல்வது, போலீஸாருடைய கேள்விகள், இந்த ஒரு சூழ்நிலை வரும் என்று நீங்கள் இந்த விடயத்தை ஆரம்பிக்கும் போது உணர்ந்தீர்களா? எங்களுடைய அப்பா ஒரு போலீஸ், அதால் எனக்கு அந்த அப்படியான இதுகள் இருக்கிற மாதிரி தெரியவில்லை. அதால் எனக்கு அந்த பயங்களோ போலீஸாருக்கு போகும், நான் சாதாரணமாக அதோட நான் எல்எல்பியும் எல்எல்எம் செய்து கொண்டிருக்கேன். சாதாரணமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போதே எல்லாவற்றையும் எழுதி கொண்டே எஃப்ஐஆர் புத்தகத்தில் ஒட்டி விட்டு ரெண்டு இடத்துல அதை சைன் பண்ணி போட்டு வந்துடுவேன். இருந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறவர்கள் வரலாறு எல்லாம் இல்லை. இப்பொழுது நீங்கள் வைத்தியர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்கள் மீது குற்றம் சுமத்தி இருக்கின்றீர்கள், அவர்கள் மான நஷ்ட வழக்கு போட்டால் அல்லது அவ்வாறுதான் உங்களுக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்களோ தெரியவில்லை. அந்த வழக்குகள் மான நஷ்ட பதிவு அல்ல, அவர்கள் கொடுக்கப்பட்ட வழக்குகளுக்குரிய பதிலை இன்று தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லி கனம் நீதிபதி அவர்கள் எனக்கு பணித்ததன் கமைய நான் கொடுத்திருக்கிறேன். அந்த அவர்களுடைய கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்றக்குரிய சகல பதில்களையும் நான் சிம்பிளாக கொடுத்துருக்கிறேன். அது அதில் வந்து மான நஷ்டம், உதாரணத்துக்கு நாங்கள் கெகலிய ரம்பு கொலவை
குற்றத்தின் மேல் இப்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து குற்றம் சாட்டியவர்களை நோக்கி மாநில வழக்கு போட முடியாது. அப்படி என்றால் யாரையும் யாரையுமே குற்றம் சாட்டவே இயலாது. முக்கியமான விஷயம் அந்த அருண் சித்தார்த் எழுதியிருக்கிறார் என்னுடைய ஃபேஸ்புக். எனக்கு இப்போது அரசியல்வாதிகள் என்ற ஒரு ஒரு எண்ணமே இல்லாமல் போய்விட்டது. பட் அருண் சித்தார்த் எழுதியிருக்கிறார் என்னுடைய ஃபேஸ்புக்கில், இவ்வளவு குற்றங்களை நான் சொன்ன பிறகும் அதே ஆட்கள் வந்து பதவிகள் இருப்பார் என்றால் அதுக்குரிய விடயங்கள்லாம் மூடி மறைக்கப்பட்டு விட்டுருக்கும். அது நாங்கள் சுத்தம் சாட்டிய போது உடனடியே டிபார்ட்மெண்ட் இன்குவரி எடுத்துருக்க வேண்டும். நல்ல ஒரு லோயர்ஸ் இருந்திருந்தால் அவர்கள் உடனடியே மக்கள் சார்பான வழக்குகளை நடந்தே பதிவு செய்திருக்க வேண்டும். இப்போது குற்றங்களெல்லாம் மூடி வைக்கப்பட்டு இன்குவரி ஃபார்ம்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு எல்லாம் செய்யப்பட்டு விட்டது. இப்போது மூடிவிட்டது. அதால் தான் நானே பேசாமல் திரும்பி போகிறேன். வைசாலியின் கை எடுத்த சம்பவம் இடம்பெறும் போது இப்பொழுது ஒலித்த உங்களுடைய குரல் ஏன் அப்போது ஒலிக்கவில்லை? அப்போதும் நான் ஃபேஸ்புக்கில் எழுதினேன். ஆனால் அப்போது என்னுடைய பலம் இருக்கவில்லை. நான் ஒரு சாதாரண அட்மினிஸ்ட்ரேஷன் மாணவன். ஃபேஸ்புக்கில் அதை நான் ஷேர் பண்ணி எழுதினேன். ஸ்வைத்திய சத்தியம் அவருக்கு சம்பந்தமாக நான் கணக்கு எழுதியிருக்கிறேன். அவருடைய ஊழல்கள், மற்ற இவருடைய வைத்தியர்களை பழி வாங்குதல், முக்கியமாக டாக்டர் டி காண்டிபன் ஓதோபிடிக் சர்ஜன் வந்து இவர் ஓட் கொடுக்காமல் தியேட்டர் கொடுக்காமல் நாட்கணக்காக போனது சம்மந்தமான கன விஷயங்களை இந்த ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறேன். அப்போது 2000-1500 ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தபடியே பார்ப்பதில்லை யாரும். இப்போது அவர்கள் பொதுமக்கள் பார்க்கிறார்கள், அவ்வளவுதான். இனி உங்களுடைய பயணம் எப்படி இருக்கும்? இன்றைய பயணம் கொழும்பை நோக்கியது. கொழும்பில் எனக்கு பெரும்பாலும் போதனா வச்சு சலை பேரதனியை டிப்யூட் டைரக்டர் போஸ்ட் தருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பட் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் அங்கே சாதாரணமான மெடிக்கல் ஆஃபீஸர் பிளானிங்காகத்தான் வேலை செய்தேன். அந்த வேலையை தான் செய்வேன் நினைக்கிறேன். அப்படி என்றால் வடகிழக்கில் இருக்கும் வைத்தியசாலைகளில் இருக்கும் குறைகளை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவதாகவும் அதை நீங்கள் அவிழ்த்து செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட போவதாகவும் உங்களுடைய நேரலையில் நீங்கள் தெரிவித்தது? அது ஒரு திட்டமிட்ட என்னென்னு சொல்லுவது, அதாவது நான் என்னுடைய டயஸ்போரா பொதுமக்களுடன் கதைத்து பணங்களை எடுத்தாலும் பணங்கள் என்னுடைய கைக்கில் வரப்போவதில்லை. இவர்கள் மறுபடியும் கேதீஸ்வரனும் சத்தியமூர்த்தியும் தான் அந்த பணங்களை அந்த காசுகளை வந்து இது செய்ய போகிறார்கள். அப்படி செய்யும் போது இவர்கள் காசை கொண்டு போய் நாலு மாடி வீடு இங்கே ஒரு லேனில் கட்டியிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அப்படியான கட்டுவதற்கு நான் பொதுமக்களின் காசு எடுத்து கொடுக்க முடியாது. அப்படி என்றால் இதுவரை உங்களுக்கு யாரும் பணம் தரவில்லை வெளிநாட்டில்? இதுவரை எனக்கு 70 ரூபாய் பணம் தந்திருக்கிறார்கள். நான் அதை உங்களுக்கு இப்போது காட்டுகிறேன். இதில் பார்த்தால் தெரியும், யுவர் பிஓசி கார்டு இஸ் அதை பாருங்கள். அதுக்கு வந்த காசுகளை எண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்கிறார் என்று நானே வாசித்து காட்டுகிறேன். நீங்களே பாருங்கள். யுவர் பிஓசி கார்டு இஸ் பிளாக்ட், ப்ளீஸ் பே அட்லீஸ்ட் மினிமம் ருபீஸ் 60,610 சொல்லி போட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு ஒரு 1000 ரூபாய் வந்திருக்கிறது, 1000, 1000, 10,000 வந்திருக்கிறது, இன்னொரு 10,000, 4,000 வந்திருக்கிறது, இன்னொரு 1000, 5,000 வந்திருக்கிறது, 10,000-15,000 ரூபா வந்திருக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு 50,000 ரூபா, 65,000 ரூபா வந்திருக்குது, அது ஒரு 5,000 ரூபா, 70,000 ரூபா, 71,000 ரூபா வந்திருக்கிறது. என்னுடைய அடுத்த தவணைக்கு உரிய காசு வந்து 100,000 கேட்டிருக்கிறார்கள் ஒரு மிக பிரபஞ்சமான வழக்கறிஞர். அவர்களுக்கும் என்னோட 30,000 ரூபாய் போட்டு நான் இவர்கள் யார் என்று பார்த்து இவர்களுக்கு தேங்க் பண்ணி போட்டு அவர்கள் இதை கொடுப்பேன். இதுவரை உங்களுடைய பதில்களில் உங்களுக்கு பின்னால் எந்த ஒரு அரசியல் சக்தியும் இல்லை, நீங்கள் அரசியலுக்காக இந்த விடயங்களை வெளிப்படுத்தவில்லை என்று எல்லாம் சாராம்சமாக அமைகிறது என்று நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நான் எனக்கு கொடுக்கக்கூடிய கடைசி யூடியூப் வீடியோ இதுதான். இதன் பிறகு நான் யாராவது மறைத்து யாராவது யூடியூபர்ஸ் கேட்டால் சகஜமாக கதைத்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு 10 மணி யூடியூபை கொடுப்பேனே ஒழிய இந்த பிரச்சனை சார்ந்தமான கடைசி இன்டர்வியூ இதுதான். நீங்கள் வடிவாக திண்ணைத்த எல்லாத்தையுமே கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது, உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தலுக்கான மிரட்டல் வந்திருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். அது யாரால் வந்தது என்று ஊகிக்க முடிகிறதா? ஊகிக்க தேவையில்லை. கருணாமனுடைய படையனு சொல்லியிருக்கிறது, அர்ஜுனாவை நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று சொல்லி அசம்பந்தமாக வீடியோக்கள் அவர்களுடைய மீடியா பிரீஃப் எல்லாம் வந்திருக்கிறது. அப்போ அதை விட ஒரு துரோகியின் உயிரச்சுறுத்தலை விட, ஒரு தமிழின துரோகியின் உயிரச்சுறுத்தலை விட வேறு என்ன எங்களுக்கு வர வேண்டும்? வேறு என்ன வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், நீங்கள் தலைவரோடு உங்களை ஒப்பிட்டதாகவும். அதை அவர்கள் கதைக்க முடியாது. அது ஒரு பொதுமான கைத்து கொள்ளலாம். ஒரு 44,000 போராளிகள் கைத்து கொள்ளலாம். அவர்களுடைய சகோதரங்கள், அம்மாக்கள், அப்பாக்கள் கைத்து கொள்ளலாம். எனவே நான் கூட கைத்து கொள்ளலாம் என்றால் என்னுடைய அப்பா ஒரு போராளி, காணாமலாக்கப்பட்டவர். ஆனால் கருணாமான் படையணி அதை பற்றி கதைப்பதை நான் விரும்பவில்லை. சொல்லி வைங்கள். நீங்கள் இறுதி யுத்தத்தில் உங்களோட தந்தை இருந்தார் என்று பதிவு செய்திருக்கின்றீர்கள். இறுதி யுத்தத்தின் போது டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கின்றார், பல சேவைகளை உயிரை துச்சம் என மதித்து செய்திருக்கின்றார் என்ற ஒரு அவருடைய தியாகங்கள் நிறைந்த பயணம் இருக்கின்றது. அதற்கு உங்களுடைய கருத்து என்ன?
அவருடைய அந்த தியாகத்துக்குரிய பதில் தான் அவருக்கு வந்து அரசாங்கத்தால் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது இருக்கும் தமிழ் தலைவர்கள் அனைவரையும் நீங்கள் குற்றம் சுமத்துகிறீர்கள். உங்களுக்கு மக்களுடைய நலன் சார்ந்த சிந்தனை இருக்கிறது. நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் வருவீர்களா? எனது அடுத்த கட்ட நோக்கம் யாராவது ஒரு நல்ல அரசியல்வாதிகளை இவர்கள் அடையாளம் காட்டி எல்லா ஊடகங்களுமே, இப்போது நான் என்னை நல்லவன் என்று சொல்லவில்லை, பட் என்னை பொதுமக்கள் ஆதரித்தார்கள் அல்லவா, 73,000 ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸுடன் இருக்கிறேன் நான். அதே போன்று ஒரு நல்ல அரசியல்வாதி படித்தவன், யாராவது டாக்டர் அல்லது இன்ஜினியர் அப்படி படித்தவன், இவர்கள் மாதிரி அறப்படித்தவர்கள் இல்லாமல் ஓலெவல் லெவல் டீச்சர்ஸாக இருந்தது இல்லாமல் சில பேருடைய கல்வி தகவல்கள் கூட எனக்கு தெரியாது. அப்படி அல்லாமல் சில பேர்களுக்கு எழும்பி நடப்பதற்கே கஷ்டமாக உள்ளது, ஒருவர் காலமாக போய்விட்டார். அப்படியே முதிர்ந்ததுகள் இல்லாமல் இளைஞர் யாராவது படித்தவர்கள் கேட்டால் நானே நின்று அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வேன். ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வர மாட்டீர்கள்? இல்லை, எனக்கு படிப்பதற்கு பெரிய கனவுகள் இருக்கிறது. நான் அவற்றை செய்வேன் நினைக்கிறேன். நான் பெருமை, நான் அரசியலுக்கு வர மாட்டேன். அரசியலுக்கு வந்தால் இவர்கள் நானும் ஒன்றாகி விடுவார்கள். நீங்கள் விரும்பி தெரிவு செய்த அரசியல் தலைவர் என்று, நீங்கள் வாக்களித்த அரசியல் தலைவர் என்று யாராவது இருக்கிறார்களா? நான் இதுவரைக்கும் வாக்களிக்க போனதில்லை. அப்படி என்றால் உங்களுடைய முதலாவது உரிமையை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறீர்களா? அல்லது ஆம், இவர்களை எனக்கு நம்ம அரசியல்வாதிகள் நம்பிக்கை இருக்கவில்லை. வாக்களிப்பதும் வாக்களிக்காமல் இருப்பதும் எனது அடிப்படை அரசியல் உரிமை. நான் வாக்களிக்கவில்லை. இவர்களை மாதிரி யாருக்கு வாக்களித்திருந்தார், அவர்கள் நான் போட்ட வாக்கால் தான் இவர்கள் வந்திருப்பார்கள். இந்த எனக்கே குத்திருக்காள். இதனால் தான் நான் இப்பயோ வாக்களிக்கவில்லை. உங்களுக்கு விளங்கி இருக்கும். எனக்கு இருந்த அரசியல் ஞானம் பொதுமக்களிடம் இப்போது தான் ஏற்பட்டுக்கின்றது தான் கவலையாக இருக்கிறது. எப்போதோ இவர்களுக்கு வாக்களிக்காமல் விட்டிருந்தால் இவர்கள் 5,000-3,000 வாக்களோடு இருந்திருப்பார். இப்போது கூட சில பொதுமக்கள் இவர்களுக்கு வாக்களிக்கலாம், இவர்கள் காசு ஆசையை காட்டலாம். ஆனால் இதுவரைக்கும் சிறிதரன் ஐயா என்ன செய்திருக்கிறார் தமிழ் மக்களுக்காக? 2009 2024 கிட்டத்தட்ட 15 என்ன செய்திருக்கிறார்? சுமந்திரன் ஐயா என்ன செய்திருக்கிறார்? சாணக்கியன் ஐயா என்ன செய்திருக்கிறார்? தமிழர்களுக்காக இருக்கிறார்கள், கதிரையில் இருக்கிறார்கள். அவ்வளோதான் செய்கிறேன். வேறு ஒன்றுமே செய்யவில்லை. என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். ஏதாவது செய்திருக்கிறார்களா? ஒரு கல்வித்துறையை மேம்படுத்தியிருக்கிறார்களா? ஒரு சுகாதாரத்துறையை மேம்படுத்தியிருக்கிறார்களா? அல்லது வந்து ஒரு போக்குவரத்தை மேம்படுத்தியிருக்கிறார்களா? ஒரு குறைந்த அளவில் ஒரு யாழ்ப்பாண நகரத்தையாவது ஒரு கண்டி கொழும்பு மாதிரி நகரங்களாக மாற்றியிருக்கிறார்களா? அப்படி என்றால் மக்கள் தான் குற்றவாளிகளாக இருக்க வேண்டும் அல்லவா? ஏனென்றால் இவர்களை தெரிவு செய்தது மக்கள் அல்லவா? மக்கள் நம்பினார்கள். இவர்கள் எப்போதுமே போல் இன்றைக்கும் குத்தியிருக்கிறார்கள். அவ்வளவுதான் உண்மை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் டக்ளஸ் ஐயா நேரடியாக வந்து உங்களை சந்தித்தார் அல்லவா? ஆம். ஆனால் கடைசியில் வந்து டக்ளஸ் ஐயா அதை வந்து கையாண்ட விதம் எனக்கு மன கவலையை தந்திருக்கிறது. அதாவது அர்ஜுனா தான் திருப்பி வருவார் என்று பேட்டி கொடுத்த டக்ளஸ் ஐயா இன்று காணவில்லை. அது கவலையாக இருக்கிறது. நீங்கள் வைத்தியத்துறைக்குள் வந்த பிரச்சனையை உங்களுடைய நிர்வாக ரீதியாகவே அணுகாமல் ஏன் வெளியே கொண்டு வந்தீர்கள் என்ற கேள்வி உங்கள் வைத்தியத்துறை சார்ந்தவர்களிடம் இருக்கிறது. ஒரு சில வைத்தியர்கள் செய்த தவறுக்கு ஒட்டுமொத்த வைத்தியர்களையும் குற்றம் சுமத்துவதாக வைத்தியர்கள் கருதுகிறார்கள். அதற்கு உங்களுடைய பதில், சரியாக இருக்கும் வைத்தியர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதில், அவர்கள் நன்றி சொல்ல வேண்டும். வைத்தியர் அந்த ஒரு 3 வைத்தியர்கள் தான் இந்த பிரச்சனையை கொண்டு போய் GMO பிரபலமாக மாற்றி பிரச்சனையாக மாற்றி அதை RDHS நின்று மக்களை 3 பார்க்காமல் செய்தார்கள். அவர்கள்தான் அதை பெருப்பித்து அவர்கள் நல்ல வைத்தியர்களிடையே போய் ஒளிந்து கொண்டார்கள். இப்போது முழு வைத்தியர்கள் மீதும் குற்றம் சாட்டப்படுகிறது. சிம்பிள், அவ்வளவுதான். வைத்தியர் செந்தூரனுடைய நேர்காணல் நீங்கள் பார்த்தீர்களோ தெரியவில்லை. அவர் மிக வருத்தத்துடன் அந்த பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். வைத்தியர்கள் என்று சொல்லிக்கொள்ளவே வெட்கமாக இருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று வருத்தப்பட்டிருந்தார். அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஒவ்வொருவருடைய இயலாமை பொறாமை, அவர் சொல்லியிருக்கிறார், நான் அர்ஜுனா மாதிரி நீங்கள் உயரமாகவும் வெள்ளையாகவும் கண்ணாடி போட்டு கொண்டு வந்திருந்தால் நான் சொல்வதை நம்புகிறீர்களா என்று. நான் இப்போது சரத்தோடு என்று சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள். நீங்கள் அடிப்படையில் உங்களுக்கு தெரியாது. நான் 2007-08 கேட்டனில் படிப்பிக்கும் போது அங்கே பொதுமக்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணினார்கள், என்னை போக வேண்டாம் என்று. 9 நான் இங்கே வரும்போது அதே மாதிரி நான் கழுபவிலையில் வேலை செய்தும் கூட அங்கே நர்ஸ்மார் சொன்னார்கள், டாக்டர் போனால் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம்னு சொல்லி, போஸ்ட் இன்டர்ன் அப்பாயின்மெண்ட்டில் டாக்டர் நீங்கள் நில்லுங்க உங்களுடைய. நான் அப்படித்தான் பழகினேன். பேரதனை வைத்தியசாலையில் கூட நான் போகும்போது அவர்கள் அழுதார்கள், நான் திருப்பி இந்த முறை வருவேன் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அது அப்போ எனக்கு மக்களை புரிந்து கொள்வதற்கு உரிய அவர்களோடு ஒன்றாக இருந்து ஒன்றாக சாப்பிட்டு ஒன்றாக கிரிக்கெட் விளையாடி ஒன்றாக இருக்கிற பழக்கம் இருக்கிறது. நான் வந்து யாரோ கூட பிடிக்க நடந்து போவேன் இல்லை. அப்படி பார்த்தாலும் இன்றைக்கு என்னுடைய காரில் ஒரு டிரைவர் இருந்திருப்பார், 4 பேர் இருந்திருப்பார்கள். நீங்கள் நான் சாப்பிட போகிற இடங்கள் கூட பார்த்தா தெரியும், நான் எப்போவுமே தனியாக தான் போகிறேன். மக்களை இவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்றுதான் என்னுடைய பொதுவான கருத்து. மக்கள் வெளித்து கொள்வார்கள். அடுத்த எலெக்ஷனில் நான் மக்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இப்போ இருக்கும் எந்த தலைவர்களுக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டாம்.
புதிதாக நாங்கள் கொண்டு வருவோம், ஒரு இன்ஜினியரை கொண்டு வருவோம், ஒரு டாக்டரை கொண்டு வருவோம், ஒரு ஒரு படித்த நல்ல என்று யாராவது நல்ல என்று சொல்லி பொதுமக்களுடைய பெருமக்கு நான் அவர்களை பற்றி ஆராய்வேன், யார் என்று ஆராய்வேன். ஆராய்ந்து போத்துட்டு அவருடைய முழு பிரச்சார நடவடிக்கையை நான் தான் செய்து கொள்வேன். என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய வந்து நான் சகல இதுகளையும் செய்து கொள்வேன். அப்படி என்றால் புதிய ஒரு அரசியல் மாற்றத்தினை புதிய அரசியல் மாற்றத்துக்கு இவர்களே வித்துட்டு விட்டார்கள். இவர்கள் மச்சலாடும்போது நோபல் போட்டதிலிருந்து, அதாவது வந்து அங்கஜன் ரமணானவர்கள் ஓடியந்து வெளது ரைட் ஹேண்ட் போலிங் என்று சொல்லி போட்டு லெஃப்ட் ஹேண்ட் போலிங் போட்டதிலிருந்து ஆட்டம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இவ்வாறான ஒரு சூழ்நிலை உங்களுடைய வைத்திய துறையில் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பதற்கு சவாலாக அமையாதா? என்னுடைய வைத்திய அத்தியாட்சிய துறையிலிருந்து நான் விலகுவதாக சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது, பட் நான் கடிதம் கொடுப்பேன், அந்த கடிதத்தை நான் ஃபேஸ்புக்கில் போடுவேன். வைத்திய துறையில் கை வைப்பது கஷ்டம், அதில் கை வைத்தால் நான் விவசாயம் செய்வேன் அல்லது யூடியூப் செய்வேன். உங்களுடன் வந்து நான் உங்களுடைய நன்றாக ஒரு நேர்காணல் ஒன்றை பொதுமக்களுக்கு செய்து காட்டுவேன். நாங்களும் காத்திருக்கின்றோம். புதிய ஒரு மாற்றம், மக்கள் விரும்பும் மாற்றமாகத்தான் இருக்கிறது என்றால் மக்கள் உங்களுக்கு அளித்த ஆதரவில் புரிகிறது. யாராவது ஒருவர் எங்களுக்காக குரல் கொடுக்க வரமாட்டார்களா என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆதரித்த நீங்கள் ஒரு பிழையான ஒருவர் என்று அவர்கள் வேதனைப்படாத அளவிற்கு இந்த நேர்காணல் பதிலாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நன்றி. நான் உங்களுக்கு என்னுடைய அக்கௌண்ட்டை காட்டினேன். ஒரு அரசியல்வாதியை தன்னுடைய ஐடென்டி கார்டு நம்பரை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். அவருடைய வைஃபினுடைய ஐடென்டி கார்டு நம்பர்களை சொல்ல, அவருடைய சொத்து மதிப்புகளை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படினால் நீங்கள் ஜனாதிபதி பொது வேட்பாளராக உங்களை தெரிவு செய்ய போகிறார்கள், அதற்கான ஒரு அஜெண்டா தான் இந்த ஒரு விடயம் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படி ஒரு அஜெண்டா இருந்தால் அப்படி அதிபுத்திசாலிகள் தான் இப்போது அரசியல் செய்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வோம். இதை கூட விளங்காத அதிபுத்திசாலிகள் தான் அந்த இதுக்கும் பயப்படுகிறார்கள். அதாவது நான் இவர்களுடன் சேர்ந்து செத்தாலும் அரசியலில் நிற்க மாட்டேன், அது உங்களை தெளிவாக சொல்கிறேன். இந்த தமிழ் அரசியல்வாதியுடனும் சேர்ந்து நான் அரசியல் செய்ய மாட்டேன். அப்படி அரசியல் செய்வதாக இருந்தால் என்னுடைய பேரில் தனிய கட்சி ஒன்றை ஆரம்பித்து தான் செய்வேன். என்னுடைய இவர்களை நம்பி நான் இவர்களுக்கு வாக்குகள் சேர்த்து விட இவர்கள் மறுபடியும் கள்ள காசுகள் மோசடிகளையும் மண் கடத்தல்களையும் செய்யும் போது மறுபடியும் என்னுடைய பெயர் கட்டுவிடும். அதனால் நான் 100% ஒரு ஆளை நம்பினால் மட்டும் அவர்களுக்கு மட்டும் பார்த்துப்பேன். இதுவரைக்கும் இருக்கிற எந்த அரசியல்வாதிகளும், நல்ல அரசியல்வாதிகள், முக்கியமாக ஸ்ரீதரனோ சித்தார்த்தன் ஐயாவோ யாருமே எனக்கு அப்படி நல்ல அரசியல்வாதிகள் இருக்கிற மாதிரி என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தில் இல்லை. இவர்கள் முழு கல்வர்கள் தான் நான் சொல்வேன். மருத்துவ துறையில் மட்டுமல்ல அரசியல் துறையிலும் பிரச்சனைகள் இருக்கிறது என்று இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களா? அப்பொழுதோ உங்களுக்கு தெரியும். அதனால் தான் நான் இப்போது 38 வருஷமாக நான் ஓட் பண்ணுவதில்லை யாருக்கும். ஆமரவுகளே, வைத்தியர் அர்ச்சனா உங்கள் மனங்களை வென்றிருக்கின்றார். இன்று அவர் தொடர்பான விமர்சனங்களுக்கான பதிலாக இந்த நேர்காணலை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். ஏதாவது மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பினால்? அடுத்த தேர்தலில் வரும் வரை மக்களை காத்திருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த தேர்தலில் பொதுமக்களால் படித்த யாராவது 40 வயதுக்கு குறைந்தவர்கள் இருந்தால் நான் ஆதரிப்பேன். இப்போவும் சொல்லுகிறேன், 50 வயது 55 வயது ஐயாக்களை ஆதரிப்பதாக இல்லை. முக்கியமாக டீச்சர் தொழில் செய்துவிட்டு அரசியல் தொழில் ஸ்ரீதரன் ஐயா போன்றவர்கள் ஒரு ஆங்கில வசனங்கள் கூட கதைக்க தெரியாதவர்களை நான் ஆதரிக்கப் போவதில்லை. நல்லாக 3 மொழியும் பேசி மக்களை பொத்துவிலிருந்து பொலிகண்டு என்று ஏமாத்துகின்ற அரசியல்வாதிகளையும் நான் ஒரு நாளுமே ஆதரிக்கப் போவதில்லை. சுமந்திரன், சுத்துமாத்த சுமந்திரன் என்று பொதுவாக சொல்வார்கள், அப்படி மக்களால் பேரெடுத்தவர்களுடைய எல்லாம் ஆதரிக்கப் போவதில்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த அரசியலில் நான் இப்போ மக்களிடம் சொல்லிக்கொள்வது, சாதாரணியாக இருந்த என்னை அரசியல்வாதியாக மாற்றிவிட்டார்கள். அரசியலுக்கு எனக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தார்கள். அதனுடைய மீனிங், அதனுடைய அர்த்தம், நான் அரசியல் செய்ய போகின்றேன் அல்ல. நல்லொரு அரசியல்வாதி, முக்கியமாக நான் சொல்வதென்றால் என்னோட படித்த இன்ஜினியர் மேர் ஐலண்ட் ரேங்கில் ஃபர்ஸ்டாக வந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். அப்படியான கொண்டு போடுவோம், அவர்களுக்கு லொக் போடுவோம், அவருடைய அக்கௌண்ட்கள் எல்லாமே பப்ளிக்கில் போடுவோம். நாங்கள் அவர்களாலும் ஒன்றையும் முழக்கு இல்லாத மாதிரி, ஒன்றையும் சேர்த்து சேர்க்காத மாதிரி போடுவோம். அப்படி போட்டு நாங்கள் செய்வோம், நாங்களோட டீமாக இயங்க செய்வோம். இப்பொழுது இந்த ஒரு விடயத்தை நீங்கள் கையில் எடுத்த போது ஏதாவது ஒரு ஊடகம் உங்களுக்கு பின்னால் நின்றதா? எல்லா ஊடகமே நின்றது, இன்க்ளூடிங் உங்களுக்கு நான் நீங்கள் கேட்டதுக்காக நான் வந்திருக்கிறேன் என்றால் ஊடகம்தான் மக்களுடைய ஒரு இடைத்தரகர். ஒரு ஊடகம் என்று பக்க சார்பாக எந்த ஒரு ஊடகம் உங்களுக்கு ஒரு ஊடகம் இல்லை? இல்லை இல்லை, உங்களை கூட நான் பார்த்துருக்கிறேன், தமிழ் கொடி யூடியூப் ஊடகங்களை கூட நான் பார்த்துருக்கிறேன். பட் நான் முழுதாக வீடியோக்களை அந்த காலத்தில் பார்ப்பதில்லை, ஏனென்றால் எனக்கு அரசியல்மையாக தேவையில்லை. எனக்கு படிக்கிறதுக்கான விஷயம் இருந்தது, டபுள் மாஸ்டர் செய்து ஒன்று நான் சார்ட்டர் செய்து ஒன்று நான் அதில் எனக்கு டைம் இருப்பதில்லை. பட் இப்போ இனி உந்துகவதை அனுப்பேன். உலகம் என்னை பார்க்கும், நான் உலகத்தையும் பார்த்துக்கொள்வேன்.